அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிய வேண்டாமா? என்னோட பூஜையும் ஹோமமும் எந்த தடையும் இல்லாம முழுசா பூர்த்தி ஆயிடுச்சு. இத பார், உனக்கு வேலைக்காரியா இருக்க விருப்பம் இல்லைன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே போலாம். சீரியல் பார்ப்பேன் நானு, 6 AM to 10 PM பத்து மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன் நான். அந்த பூனா கண்மணி பிடிக்கும், ரோஜா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், ஆனந்தி பிடிக்கும், ரேகா பிடிக்கும், லட்சுமி ஸ்டோர் பிடிக்கும், அர்ஜுன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், பழைய நாடகத்துல வந்து வள்ளி பிடிக்கும், புள்ளா கூட குயின் இருப்பேன் நாடகத்துல. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சீரியல்னா ஒரு 2 hours பார்ப்பேன் நான். நான் ரோஜா நாடகம் வீட்டில் இருந்தால் 7 PM கரெக்டாக போடுவாங்க, அதை பார்ப்பேன். பார்த்துக்கிட்டே இருந்தா முடிவுண்ணா? இப்போ வந்து ராஜாவுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்ப்பேன் கண்ணு. அப்புறம் லட்சுமி சோர் பார்ப்பேன். ஒரு 5 TV தொடர்ந்து பார்ப்பேன், நைட்டு 10:30 வரைக்கும். இது வல்லவா லட்சியம்? மௌன ரகம் பார்ப்பேன். மௌன ரகத்தில் அந்த குழந்தை இருக்குது இல்ல, அந்த குழந்தை அவங்களோட அப்பா, அவங்கள பார்ப்பேன். அப்புறம் பாண்டிய ஸ்டோர் பார்ப்போம். பாண்டிய ஸ்டோரில் வாழ்ந்துன்னுக்குற இல்ல, அது பெரியவங்க பொண்ணாட்டி, அவன் பேரே வரமாட்டேங்குது, அவங்கள பார்ப்போம். அப்புறம் அப்போ அரண்மனை கிளி பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒரு 4 serials பார்ப்போம். நான் நைட்டு 6 PM ஆரம்பிக்கிறது, 10 PM மட்டும் பார்ப்பேன். அதே சன் டிவி தான் பார்ப்பேன், வேறு எந்த டிவியும் மாற்ற மாட்டேன். கல்யாணம் பரிசில் அவங்க இது போகிறது, கல்யாணம் பண்ணிவிட்டு 2வது கல்யாணம் அவங்கள தப்பு பண்ணிவிட்டு 1வது கல்யாணம் பண்ணிக்கிறேன், அக்கா மேலே சந்தேகப்படுறாள், அந்த சீனெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரியான வில்லினா அவங்க தான் சரியான வில்லி, ஆனால் வில்லியில் அவங்க அந்த கேரக்டர் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. விஜய் டிவியில் காற்றின் மொழி போட்டிருக்காங்க இப்போ புதுசாக, அது நான் பார்க்குறேன். ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்போம், எங்கள் வீட்டுக்காரர் நான் என் பிள்ளை எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். ரோஜா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், அர்ஜுன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க கேரக்டர் எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அந்யூனியமாக எப்படி ரியல் லைஃப்பில் இருப்பாங்களோ அதே மாதிரி நான் சீரியல்லாம் இருக்காங்க, அதனால் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட குஞ்சு தான் பார்ப்பேன், ஒண்டியில் பார்ப்போம், ஃபேமிலியோட குஞ்சு பார்ப்பேன். அதுக்கு சண்டை வச்சுன்னே இருப்பேன், இந்த கட்டம் போடு அது போடு அது போடு சண்டை போட்டுக்கினே இருப்பேன். அது மீறி நீ படம் வச்சுட்டாங்கன்னா நீங்களே பார்த்துக்கன்னு சொல்லி விட்டு இடமால போயிட்டுருக்கேன். இந்த அம்மாவோட மனசு கஷ்டத்தை நீ தான் பாக்கணும். பக்கத்துல நிக்கிற பாருங்க, இவளுக்கு எனக்கு அப்பப்போ இந்த அம்மா ரிமோட்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த அம்மா அங்கேயுமான் பார்க்க பொம்மை படம் பார்க்கணும்பாங்க, நான் பூர்ணா சீல் பார்க்கணும். ரெண்டு பேருக்கும் அப்பப்போ ரிமோட்ல சண்டை வந்துடும். ஒர்க் இருந்தாலுமே நான் நெட்ல சீரியலை பார்த்துக்கிட்டே தான் ஒர்க் பண்றது. சீரியல் தான் பொழுதுபோக்கு எங்களுக்கு. நல்லா தெளிவாக நடிக்கிறாங்க, தெளிவாக பேசுறாங்க, பார்க்கறதுக்கும் நல்லா ரீசெண்டாக அழகாக இருக்கிறாங்க. இருக்கிறதுனால அவங்களை பிடிச்சிருக்குது. ஃபேமிலியோட பார்ப்போம், அவர் குடிக்க மாட்டாரு. நாங்கள் உட்காந்து காஃபி போட்டுட்டோம்னா 6 PM நாடகத்தில் உட்காந்துருவோம். 10 PM வரையும் தான், 10 PM தான் டிவி ஆஃப் பண்ணுவோம். இன்னைக்கு பார்க்கல அந்த சீரியல், மறுநாள் காலையில் அந்த யூடியூப்ல போட்டு 6:30 ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆகிடுச்சுனா? ஐயோ போச்சு, அதனால ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு, போச்சு. ஒரு சீரியல் கூட பார்க்க முடியும், வீட்டில் எல்லாருமே சண்டை போட்டு கிடப்பேன். லைஃப்பில் எல்லா கஷ்டத்தையுமே போக்குது, அதை பார்க்கும்போது எது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே மறந்துட்டு நான் சீரியலை பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை மாதிரி தானே இதுலேயும் இருக்குது அப்படின்னு அப்படியே நினச்சிட்டே இருக்கேன். இந்த மாதிரி டிவியில் ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியாது.